திருவள்ளூர் மாவட்டம் கச்சூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களின் திறமையை வளர்க்கும் வகையில் கலை போட்டிகள் நடைபெற்றது. கச்சூர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தா விஷன் கலைக்கல்லூரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கலை போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 20-க்கும் மேற்பட்ட அரசு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு, பாடல், நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவன் ஒருவனை அழைத்து இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் யார் என்று கேட்டனர். அப்போது அவர் கேப்டன் விஜயகாந்த் என்று பதிலளித்த போது அதனை அமோதிக்கும் விதமாக கல்லூரி அரங்கமே அதிரும் அளவிற்கு கரகோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே ஸ்ரீ செட்டியில் இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஸ்ரீ செட்டியில் உள்ள ஸ்ரீ துளசி ஆயுர்வேத மருத்துவமனை ஸ்ரீ செட்டி அறக்கட்டளை இணைத்து தடா பஞ்சாயத்து அலுவலகத்தில் இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 120-க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள், அறிவுரைகள் பெற்று பயனடைந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீ செட்டி நிர்வாக இயக்குநர் ரவீந்திர சன்னாரெட்டி, மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்ரீ செட்டி பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் நகராட்சி வளாகத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் துவக்கி வைத்த முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். தருமபுரி மாவட்டம் சோகத்தூரில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி தருமபுரி அடுத்த சோகத்தூரில் உள்ள தனியார் மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த சுமார் 600 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் அனிதா தொடங்கி வைத்தார். வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் இந்த போட்டியை காண குவிந்தனர். விழாவில் சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இயற்கை பேரிடர் காரணமாக திராட்சை பழங்களை விளைவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பு பள்ளத்தாக்கு பகுதிகளை சுருளிப்பட்டி, காமையகவுண்டன்பட்டி, கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 5000-க்கும் மேற்பட்ட பரப்பளவில் விவசாயிகள் திராட்சை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பெய்த தொடர் மழையால் திராட்சை விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இத்தகைய இயற்கை பேரிடரால் தற்போது திராட்சை பழங்களை விளைவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திராட்சை பழங்களை பாதுகாத்து வைப்பதற்கு ஏதுவாக குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்ஐசி நிறுவனத்தின் பங்கு விற்பனையை கைவிட வலியுறுத்தி தூத்துக்குடி விபிடி சிக்னல் அருகே எல்ஐசி ஊழியர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. காப்பீட்டுக் கழக கோட்டச் செயலர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோட்ட இணைச் செயலாளர் பட்டன் உட்பட 100-க்கும் மேற்பட்ட எல்ஐசி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோட்ட இணைச் செயலாளர் பட்டன் எல்ஐசி பங்குகளை விற்பதற்கு அரசு நியாயமான காரணம் முன்வைக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் 23 தனியார் நிறுவனங்கள் வந்த பிறகும் 74 விழுக்காடு பங்கை எல்ஐசி வைத்திருக்கிறது என்று எல்ஐசியை பலப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 1.35 லட்சம் ரூபாய் 2 எல்இடி டிவிகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேவக்கோட்டை அண்ணா சாலை வடக்கு தெருவைச் சேர்ந்த கோவிந்தசாமி குடும்பத்துடன் வெளியூர் சென்றார். இதையடுத்து மர்ம நபர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய், எல்இடி டிவி ஆகியவற்றை திருடி சென்றனர்.
இதுபோல் பக்கத்து வீட்டினரும் வெளியூர் சென்றுள்ளதால் கொள்ளையர்கள் அவர்கள் வீட்டிலிருந்து 35,000 ரூபாய், 2 வெள்ளி கொலுசுகள், எல்இடி டிவி ஆகியவற்றையும் திருடி சென்றனர். வீட்டின் பூட்டு உடைந்திருப்பதைக் கண்ட அப்பகுதியினர் தேவக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி கரூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூர் காளியப்புனூர் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் கலந்து கொண்டு பெண் குழந்தைகள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தினர். இப்பேரணியானது காளியப்புனூர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வழியாக சென்று நிறைவடைந்தது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தனியார் வேளாண் கல்லூரி மாணவிகள் சார்பில் விவசாயிகளுக்கான வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. பிகேபுரம் ஒன்றிய அரசினர் நடுநிலைப் பள்ளியில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை கேவிக்குப்பம் வேளாண்மை அலுவலர் நித்யா ரிப்பன்பட்டி தொடங்கி வைத்தார். இதில் தாவர நோய்களின் அறிகுறிகள், மழைநீர் சேமிப்பு திட்டம், மண்புழு உரம் தயாரித்தல், உரங்களின் பயன்கள் உள்ளிட்டவைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கி கூறப்பட்டது. இந்த நிகழ்வில் விவசாயிகள், பொதுமக்கள், கல்லூரி மாணவிகள் என்று பலர் கலந்து கொண்டனர்.